ஐயா வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து பத்திரிகைகள்லாம் ரொம்ப டூ மச் அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. எனக்கெல்லாம் சொன்னால் போதும் ஓடி வந்து நின்று போகிறேன். நான் இங்கே இப்படி பத்திரிகைலாம் வச்சு நம்மளை ஏதோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ பத்திரிகைலாம் வச்சா தான் வருவேன் வா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து பயங்கரமாக அட்டையங்கப்பா சாம இன்னைக்கு போய் அரிச்சிடுவோம், நம்ம அணியை மொத்தத்தையும் இறக்கிடுவோம், உள்ள பள்ளியில் சேர்த்தா தான் உண்டு. இனிமேல் எந்த டிசியாக இருந்தாலும் டிடிசியாக இருந்தாலும் இனிமேல் மாவட்ட பொறுப்பாங்கன்னா பள்ளியில் போய் சர்டிஃபிகேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதாக பேச போனால் அப்புறம் யதார்த்த நடை வந்துடும். அப்புறம் ஐயாலாம் இருக்காரு, ரொம்ப டென்ஷனாக பேசணும், பொறுப்பு இருக்குது, நீ இப்படிலாம் பேசலாமா, நம்ம ஆளுங்களே திட்டுவாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்புறம் இப்போ இதே செயல் ஆகிட்டீங்க, இதே செயல் ஆகிட்டீங்கன்னு அடுத்து நான் என்ன செய்யணும் உனக்கு பாதி நேரம் உனக்கே தெரியாது, பாதி நேரம் எங்கள் பசங்களுக்கே தெரியாது. என்ன சொல்லலாமா அதெல்லாம் என்னெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நாங்கள் எப்படிலாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம்லாம், ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சிட்டிங்களா? எல்லாத்துக்கும் அரசியல் கற்றுக் கொடுத்த திமுக காரை கடைசி கடை கோடி தந்த நீ செய்கிற அரசியலோடு நான் 1000 வருஷம் அரசியல் பண்ணிவிடுவேன். நாகரிகமாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார் எங்கள் முதலமைச்சர். எங்கள் கைகளை அவ்வப்போது கட்டிவிடும், அப்பப்போ அவுத்துக்கிறோம் நாங்கள், அது ஒரு விஷயம். அப்பப்போ அவுத்து அவுத்துட்டு போய் டக்குன்னு ஒரு போட்டு விட்டு ஓடி வந்துடும். நாங்கள் சொல்லுங்க கிட்னா திட்டுவாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் சில நேரத்தில் பார்த்து தான் ஆகணும் பாஸ், தப்பு இல்லை. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீ இது இது போருங்க, சாதாரண விஷயம் கிடையாது. போர் இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் பாட்டுக்கு எதாவது பேசிட்டு போவான், நம்ம பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதா? நீ தேவையில்லாமல் கண்டென்ட் வேறு கொடுத்துருன்னு நினைக்கிறப்போ. இந்திய வரலாற்றில் விழுந்து கரண்ட ஒரு இனத்தை அறிவு சார்ந்த வளர்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டி அதன் வழியே மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த இனத்துக்கு வழங்கி அந்த இனத்தை இன்று இந்தியாவே என் உலகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர்த்தெடுத்திருக்கும் திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் இன்றைய அதன் தேவைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தனது தோள்மீது சுமந்து இன்று திராவிட பள்ளி என்ற இந்த மகத்தான ஒரு முயற்சியில் இறங்கி 3 ஆண்டுகள் அதில் வெற்றி கொடி நாட்டி இன்று 4ஆம் ஆண்டில் அந்த பள்ளி அடியெடுத்து வைக்க முதல் காரணமாக இருக்கும் அருமை ஐயா, இந்த பள்ளியின் இயக்குனர், எனது ஆறுயிர் அண்ணன். என்றுமே அண்ணன் பேசும்போது அண்ணன் இருக்கும் மேடையில் அந்த பக்கம் உட்காந்து தான் எனக்கு பழக்கம். சாதாரணமாக அண்ணன் இருக்கிற இடத்துலையே நான் பேசுகிறதில்ல, பேசுகிறத மட்டுமே பார்த்து பழக்கம். இப்போ ஐயா வேறு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் வேறு என்னை அவர் டென்ஷன் பண்ணிகிட்ருக்கார், அவர் வேறு தேவையில்லை. எனக்கு இப்போது அப்பத்துலேருந்தே வேர்த்துக்கிட்டுருக்குது. எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் பேச்சாளர் கிடையாது, வீச்சாளர். நான் நல்லா தெளிவாக சொல்லிடுறேங்க ஐயா, அப்பத்துலேயே ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன். அதனால் பெரிய பேச்செல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஆனால் செய்ய வேண்டியது என்ன, இந்த காலத்தில் செய்ய வேண்டியது என்ன என்பதில் கலைஞரின் பிள்ளையாக வளர்ந்ததினால் தளபதியின் தம்பியாக என் அருமை நண்பர் அருமை அருமிகு அமைச்சர் அவர்களின் துணை நின்று வளர்ந்ததினால் குறிப்பாக தாத்தாவோட அரவணைப்பில் வளர்ந்ததினால் ஓரளவுக்கு நன்றாகவே உறந்தவனாக அருவிரையா முனைவர் அவர்களின் பேச்சுக்களை எல்லாம் கேட்டு வளர்ந்தவனாக இங்கே நான் நிற்கிறேன். எனவே இவர்கள் எல்லாம் கூடியிருக்கும் இந்த மேடையில் மேடையை அலங்கரித்திருக்கும் அருமை உமாபதி அவர்களாகட்டும், இங்கே வந்து வருகை தந்து சிறப்பித்திருந்த அருமை சகோதரி நமது எம்பி அவர்கள், நமது எனது ஆறுயிர் அண்ணன் மாணவரணி செயலாளர், வரும்பொழுதே இங்கே ஒரு பட்டாளத்தை கூட்டுக்கொண்டு வந்து எனது சகோதரர் ஜெரால்டு அவர்கள் துணையோடு ஏற்கனவே கல்லூரியில் அவன் பாட்டு முடிச்சுட்டு கிளம்பியிருப்பான். அவனை போய் அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே மீட்டிங் இருக்குது கிளம்பிவான் சொல்லி பொய்ய சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. இங்கே அவன் பின்னாடியில் அந்த 2 வாரத்தில் ரெண்டு கடைசி இதில் உட்காந்துருக்கான் அந்த ரோலில். அப்போதுலேருந்து அண்ணன் முடினே அப்படின்னு கேட்டு அதில் ஒரு தம்பி ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் காலை தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, ரொம்ப லேட்டோ நைட்டு. உங்கால் தான், உங்கால் தான் என் நோட் பண்ணி வச்சுருக்கேன். எனவே இப்படி குழுமையிருக்கும் உங்களுக்கும் எனது அருமை சகோதரர் பாலா உள்ளிட்ட எனது அருமை தம்பிகள் ஐடி விங் சகோதரர்கள் சகோதரிகள், இன்று
நீங்கள் லெனின் அண்ணன் பிட் அடிச்சு எங்கள் கொண்டு வந்து கொடுத்தலாம் சொல்கிறீங்க நீங்கள், அந்த கதைலாம் நடக்கலை. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் உணர்வு, இதுதான் ஒரே ஒரே வழியில் சிந்திக்கும் எல்லோரும் ஒரே வழியில் தானே அந்த அந்த திட்டமிடலும் இருக்கும். அண்ணன் செஞ்சது எனக்கு உண்மையாகவே தெரியாது. நான் வந்து பயங்கரமாக அட்டையங்கப்பா சாமான் இன்னைக்கு போய் அரிச்சிடுவோம், நம்ம அணியை மொத்தத்தையும் இறக்கிடுவோம், உள்ளே பள்ளியில் சேர்த்தா தான் உண்டு, இனிமேல் எந்த டிசியாக இருந்தாலும் டிடிசியாக இருந்தாலும் இனிமேல் மாவட்ட பொறுப்பாங்கன்னா பள்ளியில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிடுவாடா சொல்லிடலாம். அதை நான் தான் முதல்ல செஞ்சுட்டேன்னு வந்து நான் வந்ததுலேருந்து தோல் நிமிட்டு தட்டையை தூக்கிட்டு உட்காந்துருந்தேன். எங்காலும் இங்கே வந்து 436 பேர் சேர்த்துட்டு வச்சுருக்காரு. அவ்வளோ பேர்லாம் இப்போதைக்கு இல்லைங்க. இப்போ இன்றைக்கி நான் வந்து இது ரெண்டு நாள் என் நேற்று சிந்திச்சு அண்ணன் வந்து ஐயா வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து பத்திரிகைகள்லாம் ரொம்ப டூ மச், அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க எனக்கெல்லாம் சொன்னால் போது ஓடி வந்து நின்று போகிறேன். நான் இங்கே இப்படி பத்திரிகைலாம் வச்சு நம்மள ஏதோ இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ பத்திரிகைலாம் வச்சா தான் வருவே வா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னால் போதும் ஓடி வந்து நிற்க போகிறோம். நாங்கள்லாம் நீங்கள் செய்கிற பணி அளவுக்கு ஒரு சின்ன தூளி அளவுக்கும் நாங்கள்லாம் செய்கிறதில்ல. எனக்கு உண்மையாகவே ஐயா அவர்களின் பேச்சு ஒவ்வொரு முறையும் அவர் பேசுவதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சி. நான் இப்போ நீங்கள் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பையன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க தேதியெல்லாம் சொல்லிட்டு, இருந்தாலும் இதற்கு தயார் செய்து கொண்டு வர முடியவில்லை என்னால். ஏன்னா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் அந்த அழகில் இருக்குது. இதை நான் காலையிலேருந்து என் வீட்டிலலாம் சொல்லி திட்டிகிட்ருக்கேன். என்னைய இன்றைக்கி நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியும், முக்கியமாக நிகழ்ச்சி இருக்குன்னு தெரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம மற்ற மேடையில் எடுத்து அடிச்சிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இப்போ பாருங்கள் யாரெல்லாம் வந்திருக்கா பாருங்கள். பக்கம் பக்கமாக வரலாற்றை எழுதியவர்களுக்கு எதிர்க்க நின்று நம்ம பேசணும். எனக்கு நல்ல நேரம் என்னென்னா, இதில் அது நம்பிக்கை இருக்க இல்லையோ அது வேறு விஷயம், என்னென்னா இன்றைக்கி 8 மணிக்கு இப்போது முதலமைச்சர் பேச போகிறார். அதனால் அந்த ஒரு சாக்கு இருக்குது எனக்கு. நான் 7:30 இங்கேருந்து கிளம்ப வேண்டியவன், இப்போ 7:40 ஆகிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் பேசி முடிக்கணுன்றதை நான் இங்கே ஏற்கனவே நான் எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு சில விடயங்களை மட்டும் இங்கே நிச்சயமாக சொல்ல வேண்டும். அண்ணன் அவர்கள் சொல்ல போல 436 பேர்லாம் இல்லை, 103 பேர் இருக்கும் ஒரு பட்டியலை இங்கே முதற்கட்டமாக இது வெறும் 1.5 நாட்களில் தயார் செய்யப்பட்ட இது. எல்லாருமே விருப்பம் சொல்லி அவங்களா இது நாங்கள் சொன்னது அணி வந்து பார்த்துக்கொள்ளும், அணியில் யார் யார் விருப்பம் உள்ளவர்கள் சொல்லுங்கன்னு சொன்னோம். 103 நபர்கள், அதில் 5 மாநில துணைச் செயலாளர்கள், 12 பேர் நம்ம ஐடி விங் நம்ம அலுவலகத்திலே பணி செய்கிறவர்கள், மீதி எல்லாமே நம்ம ஐடி விங் நபர்கள். அந்த பணி அந்த பட்டியலை அண்ணனிடம் வழங்குங்க. அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் பட்டியல் இங்கேயும் கொடுத்துருங்க, சும்மா பட்டியலில் கொடுத்துருவான்னு சொல்ல போகிறாங்க. பேரறிஞர், கலைஞர், ஐயா, பேராசிரியர், ஆசிரியர், இப்படி எல்லோரும் கொள்கையை கற்றுக் கொடுத்து அந்த பட்டியலில் டீ கடையில் இருக்கும் ஒரு அண்ணாச்சி, முடித்திருத்தும் நிலையில் இருக்கும் அந்த அண்ணன், இப்படி பல அண்ணாக்கள், அண்ணன்கள், அக்கைகள், இவர்கள் எல்லோரும் கொள்கை உணர்வை ஏற்றி வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்துக்கு இப்போ அண்ணன் கொண்டு வந்து பள்ளியில் சேர்த்துருக்காங்க பிள்ளையில அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் கொண்டது சேர்க்காமல் எனக்கும் சேர்க்கணும்னு சாதாரணமாக அப்படியே தோணுது பாருங்கள். அதுதான் இந்த இயக்கத்தின் உண்மையான வாழையடி வாழியாக தோல் மீது ஒரு தோல்லேருந்து அடுத்த தோலுக்கு கடத்திட்டே போகிறோன்னு ஐயாலாம் சொன்னாங்க. ஒவ்வொரு அந்த இது வந்து ஒவ்வொரு இந்த கொள்கைகளை கடித்து கொண்டே போகிறோம் என்று சொன்னார்கள். இது தலைமுறைகளை கடந்த போராகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோமே தவிர இது அரசியலாக மட்டும் நாங்கள் இதை கருதவில்லை. இந்த இனம் நாம் அரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு ஐயா சொன்னது போல் முடிவெடுத்து நுழைந்தபோது அங்கே யாரும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணுன்ற அந்த வெறும் அந்த சாதாரண ஒரு அரசியல்வாதி மாதிரி சிந்தித்து வரல. இங்கே வந்திருக்கும் பெண் குழந்தைகள் போல், கை குழந்தைகளோடு பிள்ளைகளோடு இங்கே வந்திருக்கும் குழந்தைகளை போல அன்றைய காலகட்டத்தில் தொட்டிலில் குழந்தைகளை ஆட்டிக்கொண்டே பொதுக்கூட்டங்களுக்கு பொதுக்குழுவிற்கும் மாநாடுகளுக்கும் திரண்டு வந்த மகளிர்கள், திரண்டு வந்த குடும்பங்கள்,
அவர்கள் எல்லோரும் இந்த இனத்திற்கு தேவைப்படும் விஷயங்களை விவாதித்து கொள்கை ரீதியாக இது சரியா, இந்த இனத்துக்கு இது சரியா என்று விவாதித்து எல்லோரும் இணைந்து முடிவெடுக்கப்பட்ட தொண்டர்கள் முடிவெடுத்தார். என்ன சொன்னார் நீங்கள் அதை கவனிச்சது, தலைவர்கள் முடிவெடுக்கவில்லை, தொண்டர்கள் இணைந்து 60,000 பேர் அந்த காலகட்டத்தில் இணைந்து முடிவெடுத்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இது ஒரு அரசியல் கட்சி அல்ல, இது ஒரு மக்கள் இயக்கம். அடிப்படையில் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் இயக்கம் இத்தனை ஆண்டு காலமாக அதன் கொள்கைகளில் தடம் பெறலாமல் ஒரே வழியில் செல்வதே மகத்தான ஒரு பெருமை. சமீபத்தில் இருக்கிற அடிமை கும்பலெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை வாட்டி எத்தனை பல்ட்டு அடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இதில் பல்ட்டிக்குள்ளே பல்ட்டி அடிக்கிறாங்க, கட்சிக்குள்ளேயே ஒரு பல்ட்டியெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அந்த கட்சி தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாராம், உள்ளே போனால் அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்களாம், வெளியில் வந்து யார் இப்போ திருப்பி யார்கிட்ட போகிறது, யார் யார் கூட இணையிறது, இப்படி ஒரு கிச்சடி கும்பல் இந்த கும்பல் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி வெக்கமே இல்லாமல் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுறாங்கன்னு தெரியல. அதுக்கு நிச்சயமாகவே நம்மலாம் வந்து பயங்கரமாக வேந்தே ஆக வேண்டும். அப்படி கொள்கை என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கும்பல் இருக்கும் இந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரே வருத்தம், நம்மிடையே பிள்ளைகளுக்கு கூட ஒரு சில பேருக்கு இந்த கொள்கையின் புரிதல் இல்லையே என்பது தான் மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருந்திருக்கு. ஐயா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், அண்ணாவை பற்றி பேசும்பொழுது கொந்தளிக்கவில்லையே யாரும் என்று. எனது ஆர்வீரண்ணன் பேசும்பொழுது சொன்னார், நான் வந்து முரசொலியை வந்து திடலில் இதில் கொண்டு போய் உட்காரச்சு நான் படிக்க சொல்லுவாங்க, தாத்தாவோட குரலில் படிக்க சொல்லுவாங்க கஷ்டம். நானும் எங்கள் அப்பா வந்து காலங்காத்தால் நான் 4 மணிக்கெல்லாம் எழுந்தது தாத்தாவோட வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு அவர் சேவ் பண்ணிட்டு சில டைமத்தில் ரொம்ப அரசரமாக காலம்னா அவர் சேவ் பண்ணிட்டே இருப்போம், அந்த நேரத்தில் என்னை படிக்க சொல்லுவார், ஒரு சில கத்தி படிக்கணும் நாங்கள் உட்காந்து. அப்போல்லாம் எங்களுக்கு அந்த கொள்கையெல்லாம் தெரியாது, ஆனால் அது என்னவோ மனசில் ஊறினே இருக்கும் அதெல்லாம். அப்படி எங்களை பார்த்து வாரிசு அது இதுன்னு கதைலாம் விட்றீங்களா, எந்த விதத்துலடா நியாயம் இதெல்லாம். பிறப்பால் திமுக காரன் நான், சாகும் வரை திமுக காரனாகவே தான். இதை திமுக காரன் சொல்லும்போது உண்மையாக சொல்லும், எந்த திமுக காரன் சொல்லும்போதும் அது உள்மனத்திலேருந்து உண்மையாக தான் வரும். இதே டயலாக வேற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், வேற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒரு டயலாக ரொம்ப தெளிவாடிக்கும் போது உள்மனத்துலேருந்து வரும். மற்ற இயக்கங்கள்லாம் இருக்குது, அதில் இன்றைக்கி எங்கே இருக்காங்க, நாளைக்கு எங்கே இருக்காங்க, அடுத்த நாள் எங்கே எந்த இயக்கமாக அவங்க தாண்டி போவாங்கன்றதெல்லாம் தெரியாது. நாம் ஏன் அதை செய்கிறோம் என்றால், இந்த இனத்தின் பால், இந்த இனத்தின் வளர்ச்சியின் பால் நமக்கு இருக்கும் அக்கறையை தாண்டி இந்த இனத்தை இப்படி வளர்த்துருக்கிறோம் பார் என்ற அந்த கர்வமும் நமக்கு இருக்கிறது. அந்த கர்வம் திமுகக்காரனுக்கு திராவிட இயக்கத்தை, உண்மையான திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும், அமித்ஷா திமுகவுக்கு சொல்லணும். ஸோ அவங்க சொல்ல நான் நம்ப திமுக அண்ணா திமுக இந்த திமுக தான், அது அதிமுக, திமுக அல்லாத கட்சி அது, அது அண்ணா திமுக கிடையாது. அதை தயவுசு நல்லா புரிஞ்சுங்க, தயவு கூர்ந்து யாரையும் அண்ணா திமுக என்று வேற ஏதோ திமுக சொல்லக்கூடாது. நீங்கள் இதுதான் அண்ணாவின் திமுக, இதுதான் அண்ணாவின் திமுக, புரியுதா? அது அதிமுக, திமுக அல்லாத கட்சி இயக்கம், அவ்வளோதான். அதனால் தயவு கூர்ந்து அதிமுகவை குத்தி, இது தாத்தாவுக்கு பிடிக்காது தெரியுங்களா, தாத்தாவுக்கு சொல்ல அது என்ன, அது அண்ணா திமுக, அண்ணா திமுக தாத்தா சொல்லுவார், அது அதிமுக தான் அது. அதனால் அதை தயவு செஞ்சு பிள்ளைகள் இதெல்லாம் மனசு ஏற்றி, இதெல்லாம் சின்னதாக தெரியும் உங்களுக்கு, எனக்கு அங்கே இங்கே எங்களுக்கெல்லாம் வலிக்கும் அது சொல்லும்போது, அது சொல்லக்கூடாது நம்ம, அது கிடையாது அது, அதை ஆணித்தனமாக சொல்லுங்கள். அண்ணாவோட திமுக இருந்தால் இப்படி போய் இந்த இந்த இனத்தை அழிக்க நிற்பவர்கள் பின்னாடி போய் நிற்பார்களா, இப்படி கேவலமாக அவன். இதுதான் இந்த பிரச்சனை, நம்ம கொஞ்சம் இதாக பேச போனால் அப்புறம் யதார்த்த நடை வந்துடும், அப்புறம் ஐயாலாம் வேறு இருக்காரு, ரொம்ப டென்ஷனாக பேச முடியும். அதனால் அப்படி சொல்லவும் முடியாது, அது வேறு இப்போ வேறு அது வேறு பொறுப்பு இருக்குது, நீ இப்படிலாம் பேசலாமா, நம்ம ஆளுங்களே திட்டுவாங்க நம்ம. கீழே கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்த இயக்கத்தில் அர்த்தம் இருக்கிறது. நிறைய விஷயங்களை சொல்லணும்னு போன ஆசிரியர்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி, இப்படி கொள்கையை வளர்த்த ஆசிரியரெல்லாம், பேராசிரியர், ஆசிரியர், கலைஞர், பேரறிஞர், இப்படிப்பட்டவங்களாம் பாடம் எடுத்து நடத்திய இயக்கங்கள் இங்கே.
அவங்க பக்கம் வாத்தியார் இருக்காரு. ஆனால் எங்கே வாத்தியார் இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வேறு பிரச்சனை. நம்ம முதலமைச்சர் பெரிய ஃபேனு, ஆனால் ஐயாவுமே பெரிய ஃபேன். சரி எண்டு போங்க. இல்லை அண்ணா வந்து அந்த அண்ணா விஷயம்லாம் பற்றி பேசணுன்னா அவர் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, அதனால் சொன்னேன். ஒரு சில பேருக்கு இப்போ இருக்கிற அவங்க இவங்களால கூட பரவாயில்ல, இங்கே மேலே இருக்காங்க பாருங்கள். அங்கே பாதி பேருக்கு டிகிரியை கேட்டு ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம், அது இன்றைக்கி வரைக்கும் காணும். இன்றைக்கி வரைக்கும் காமிச்சப்பாடு இல்லை அவங்களாம். ஆனால் இப்படி படிப்பிற்கும் படித்தவர்களுக்கும் அடுத்து நீ படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கங்களும் தான். ஏன்னா நீ படித்தால்தான் இந்த இடம் முன்னேறும், படித்தால்தான் அவன் சொல் அவன் சொல்லும் பொய் உனக்கு புரியும், படித்தால் மட்டும்தான் அவன் சொல்றது பொய்ன்னு நாங்கள் உனக்கு சொல்லும் போது உனக்கு புரியும். அதனால உன்னை படிக்க வைக்கிறேன். எங்களுக்கு சுயநலம் இருக்காது, நீ படிக்கல நீ உருப்படுறது மட்டும் இல்லை, இந்த இனமே இந்த ஒட்டுமொத்த நாடே உருப்படுன்ற முழுமையாக நம்புறவங்க நாங்கள். நீ படித்தாதான் அவன் சும்மா வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற பொய் பரப்புரையை நாங்கள் உனக்கு. இப்போ பிடிஆர் அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார், அவன் சாதாரணமாக ஒரு பொய்யை தூக்கி போட்டு போயிடுறான், ஆனால் நாங்கள் உனக்கு பக்கம் பக்கமாக அதுக்கு ப்ரூஃப் எடுத்து கொடுத்து, பக்கம் பக்கமாக நாலு இதழ்லேருந்து அதுக்கு ப்ரூஃப் எடுத்து கொடுத்து, நாங்கள் அதுக்கு விளக்கம் அளித்து, இத்தனை நேரம் வீணடித்து, இந்த நேரத்தில் நாலு புதிய திட்டங்களுக்கு நாங்கள் எப்படி சேமிப்பது, அரசு பணத்தை எப்படி சேமித்து அதில் புதிய திட்டம் எப்படி உருவாக்குன்னு அந்த நேரத்தை நாங்கள் செலவுப்படுறது நல்லதா, இல்லை இந்த வீணர்கள் சொல்லும் பொய்க்கு நாங்கள் விளக்கம் சொல்கிறது நல்லதா? ஆகையால் தான் இப்போ நாங்கள் அது அண்ணன் சொன்ன ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இப்போ நானும் சொல்லாம ஊடக நண்பர்கள்கிட்டலாம் அதான் சொல்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நான்காம் தூண், இந்த தூண் ரொம்ப முக்கியம், ஊடக நண்பர்கள் ரொம்ப 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 முக்கியம். நீங்களும் இந்த இனத்தை சார்ந்தவர்கள், நீங்கள் யோசியுங்கள், நீங்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேளுங்கள், நிச்சயமாக அதுக்கு பதில் கூறுறோம். அரை மணி நேரம் உட்காந்து கூட பதில் கூறும். ஆனால் எவனோ சொல்கிற ஒரு பொய்ய, ஒரு கேறுகட்ட பொய்ய, ஒரு திருச்சி விடப்பட்ட விஷயங்களை அதை பற்றி எங்களிடம் வந்து கேட்காதீர்கள், நேரத்தை வீணடிக்காதீர்கள் என்று நாங்களும் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கோம். நீங்களும் இனிமே அதை செய்ய வேண்டும். அவன் சொல்கிறான் பாரு, இப்படி திட்டிருக்கான், போய் சொல்லியிருக்கான் பாரு, போய் சொல்லியிருக்கான் பாரு, பார்த்து அங்கே ஓடி இணையச்சுன்னா கிளாக்கு அவனுக்கு அது ஆட் ஆயிடுச்சு, அவனுக்கு அடுத்து வியூஸ் பேர் என்ன போகுது. இவன் திட்டிருக்கான் பாரு, நீ என்ன பண்ணிட்டு சும்மா இருக்குன்னு இந்த பசங்க எனக்கு இந்த ஐடி என்ன செய்யறது, ஐடிங்க என்ன செய்யறது ஐடிங்கன்னு உயிரை வாங்கினாங்க ஃபஸ்ட்டு, இப்போ இதே செயல் ஐடிங்க இதே செயல் ஐடிங்கன்னு அடுத்து போகிறேன். நான் என்ன செய்யணும் உனக்கு பாதி நேரம் உனக்கே தெரியாது, பாதி நேரம் எங்கள் பசங்களுக்கே தெரியாது. என்ன சொல்லலாமா அதெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நாங்கள் எப்படிலாம் கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கோம்லாம், ஏன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நினச்சிட்டிங்களா? எல்லாத்துக்கும் அரசியல் கற்றுக் கொடுத்த திமுக கார கடைசி கடை கோடி தந்த, நீ செய்கிற அரசியலோட நான் 1000 வருஷம் அரசியல் பண்ணிவிடுவேன், நாகரிகமாக செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார் எங்கள் முதலமைச்சர். எங்கள் கைகளை அவ்வப்போது கட்டிவிடும், அப்பப்போ அவுத்துக்கிறோம் நாங்கள், அது ஒரு விஷயம், அப்பப்போ அவுத்துட்டு போய் டக்குன்னு ஒரு போட்டு விட்டு ஓடி வந்துடும். நாங்கள் சொல்லலைங்க, திட்டினா திட்டு போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. நீங்கள் தானே திட்டுங்க வாங்கிக்கிறோம், தப்பு இல்லை, அவர் திட்டினா வாங்கிக்கலாம், தப்பே இல்லை. இந்த இனத்துக்காக திட்டு வாங்குறோம் என்னப்போ, அதான் அவர்கிட்ட தானே திட்டு வாங்குறோம், தப்பு இல்லை. அப்படிலாம் உட்காந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது சார், என்னால் இருக்க முடியாது, நான்லாம் திருப்பி அடிக்கிறேன், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நாங்கள் வந்து அண்ணன் சொன்னார் நாங்கள் வந்து ரத்தம் பார்க்காம வளர்த்தோம், அதெல்லாம் கிடையாது பாஸ். நான் எங்கள் அப்பா கரை சட்டையில் டெய்லி ரத்தம் பார்த்துருக்கேன், வளரும் போது பார்த்துருக்கேன், அப்படிப்பட்ட சூழல். அதெல்லாம் சில நேரத்தில் பார்த்து தான் ஆகணும் பாஸ், தப்பு இல்லை. அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீ இது போருங்க, சாதாரண விஷயம் கிடையாது, போர் இது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவன் பாட்டுக்கு எதாவது பேசிட்டு போவான், நம்ம பாட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதா? நீங்கள் தேவையில்லாமல் கண்டென்ட் வேறு கொடுத்துருன்னு நினைக்கிறப்போ கொடுத்தாச்சா? சரி அண்ணன் அண்ணன் சொல்லிட்டா சரி, நீங்கள் வேற முதலமைச்சர் பேசுகிறாரு, பேசி முடிச்சுட்டு முதல் வேலையை அவர்கிட்ட நன்றி சொல்லும் போதே திட்டு வாங்கணும்னு ஒரு தவறு செய்து வச்சிருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய தவறு செய்கிறாங்க, இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நாம ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் நினைக்கிறோம்னு சொல்லி போய் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடூரர்கள், எவ்வளோ அநியாயம், எவ்வளோ அநியாயம். இந்த வண்ட வண்ட என்ன பண்ணுறது, நீ இதை இது பேசுறன்றதுக்காக கட் பண்ணுறியா இல்லை? எனிவே, இறுதியாக இரண்டு விடயங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். பல நேரங்களில் திராவிட பள்ளி வந்து இந்த வேலையை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. ஆனால் வெறும் திராவிட கொள்கைகளை மட்டும் நீங்கள் பரப்பக்கூடாது, அதை தாண்டி திராவிட மாடல் அரசாங்கத்தின் வேலையில் பணிகளை
அரசாங்கத்தை எப்படி இயங்க வைப்பது என்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு தேவை என்ன கேட்கறது? ஒரு எம்பி கிட்ட, ஒரு எம்எல்ஏ கிட்ட எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாதுன்னு கூட தெரியாது. உங்கள் உரிமையை கேட்டு பெற அந்த ஒரு கேட்டு பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும். எனவே திராவிட மாடல் கவர்னன்ஸ் குறித்த அந்த அரசியல் அரசாங்கத்தை செயல்படுத்தக்கூடிய எப்படி செயல்படுத்த வேண்டும், இயக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் நீங்கள் இந்த பள்ளியில் பல புதிய கோர்ஸில் நீங்கள் நிச்சயமாக உருவாக்க முடியும். அதே போல் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ 30 seconds தான், 30 seconds தான், அதுக்கப்புறம் தள்ளிட்டு போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த வேலைக்கு. எனவே கிராஷ் கோர்ஸ் போன்ற சிறிய நூல்களை வைத்து 5 வாரங்கள் இப்போ படிக்கலாம். 2 வருஷம்லாம் நல்ல பொறுமையாக இதே வேலையாக கரெக்டாக தெளிவாக இருக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் சேருவாங்க. ஆனால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது கிராஷ் கோர்ஸ் நிச்சயமாக நடத்தியாக வேண்டும். நான் மீண்டும் நான் சொல்ல ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிச்சயமாக நாம் இந்த இயக்கத்திற்கு பல முதல் நம்ம தான் முதல்ல செஞ்சோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம், பல விடயங்களை சொல்லியிருக்கோம். எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் மாண்பு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களிடமும் அருமை சகோதரர் நமது அமைச்சர் அவர்களிடமும் நான் ஒரு விடயத்தை நிச்சயமாக ஒரு கோரிக்கையாகவே வைக்கவிருக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தலுக்கு போட்டியிட வாய்ப்பு வேண்டும் என்றால் நிச்சயமாக திராவிட பள்ளியின் சர்டிஃபிகேட் வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையை உங்களின் சார்பாக நாட்டு நலன் கருதி, இந்த இனத்தின் நலனை கருதி நிச்சயமாக நான் எடுத்துரைப்பேன். நிச்சயமாக அதை பரிசீலிப்பார் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் என்று நான் நம்புகிறேன். அவர் செய்யும் பொழுது எனக்கென்று ஒரு பொறுப்பை வழங்கியிருக்கிறார். இனிமேல் அடுத்து வரும் காலங்களில் நாங்கள் இந்த மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களை எல்லாம் நியமிக்கும் பொழுது நிச்சயமாக இனி திராவிட பள்ளியின் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாடை இன்றிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐடி விங் நிச்சயமாக செயல்படுத்தும் என்ற அந்த உறுதியை இங்கே அளித்து 4ஆம் ஆண்டில் அடித்து வைக்கும் இந்த பள்ளிக்கு எனது மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து 103 உறுப்பினர்களை இன்று சேர்த்திருக்கிறோம். அண்ணா 500 நிச்சயமாக வெகு விரைவில் திமுக ஐடி விங் தகவல் தொழில்நுட்ப பணி 1000 நண்பர்களை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த பணியை செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சியாளர் பகத்சிங் இந்திய அரசியலில் ஏற்படுத்திய தாக்கங்களை ஆழமாக அலசும் நூல் பகத்சிங்கும் இந்திய அரசியலும், ஆசிரியர் சுப வீரபாண்டியன். விலை ₹170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.